11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் டாபிக் பேசிக் அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 2.2 கொஸ்டின் நம்பர் 1. இதில் பார்த்தீங்கன்னா 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, 4 பிரிவில் கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளது. சால்வ் ஃபார் எக்ஸு, தீர்வு காண்க. அப்போ என்ன, நம்ம எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் சம்முக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த சம் மட்டும் இல்லை, இதுமாதிரி மாடலில் எக்ஸாம்பிள் சம்மும் சரி, இல்லை இதே மாதிரி கிரியேட்டிவ் கொஷின் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த கீ ஐடியா மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த கீ ஐடியாவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்களேன், மாடுலஸ் ஆஃப் எக்ஸு லெஸ் தென் ஆர் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு தேவையான போதுமான நிபந்தனை இதுதான்றதை தெரிஞ்சு வச்சிங்க. இஃப் எக்ஸு, இஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு லெஸ் தென் ஆர் தென் சஃபிஷியன்ட் அண்ட் நெசசரி கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் ஆர் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர். இன்னும் நல்லா சொல்கிறேன் பாருங்களா, இப்போ இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆறா கண்டிப்பாக அது ஒரு நம்பராகவோ ஏதோ இருக்கும், அதை வந்து மைனஸ் ஆறு ப்ளஸ் ஆறுனு எழுதணும், இந்த சிம்பிளை இங்கே எழுதிக்கணும். ஓகே, மாடுலஸ் ஸ்கூலில் என்ன இருக்குது பாருங்கள், அதை எழுதணும், அவ்வளோதான். இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆரை மைனஸ் ஆர் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர்னு எழுதலாம். இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தான் இந்த சம்பளம் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ பாருங்கள், சால்வ் ஃபார் எக்ஸு, தீர்வு காண்க, கொஷின் நம்பர் 1, சப்டிவிஷன் 1, மாடுலஸ் ஆஃப் 3 - x லெஸ் தென் 7. ஓகே, இந்த ஐடியாவை அப்ளை பண்ண போகிறேன். இதை வந்து இப்படி எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர்னா மைனஸ் ஆர் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் 7 ப்ளஸ் 7 போட்டுக்குங்க, போட்டாச்சு. இங்கே சிம்பிள் என்ன இருக்குது பாருங்கள், லெஸ் தென் எழுதியாச்சு. மாடுலஸ் ஸ்கூலில் என்ன இருக்குது பாருங்கள், 3 - x அதையும் எழுதியாச்சு. ஓகே குட், இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து மாடுலஸ் ஆஃப் 3 - x லெஸ் தென் 7 மைனஸ் 7 லெஸ் தென் 3 - x லெஸ் தென் 7 எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்களேன், இதுலேருந்து இது வந்துச்சு, இந்த ஸ்டெப் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 7 ப்ளஸ் 7 மாறும். மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ண பார்த்து இனிக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும், லெஸ் தென் கிரேட்டர் தனாக மாறும், ப்ளஸ் 3 மைனஸ் 3 மாறும், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸாக மாறும். அப்போ 3 - x மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 3 மாறுது. அப்போ லெஸ் தென் சிம்பிள் கிரேட்டர் தென் சிம்பிளாக மாறுது, ப்ளஸ் 7 மைனஸ் 7 மாறுது. ஒன்றும் இல்லை, இதை மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ண பார்த்து மைனஸு ப்ளஸ்ஸாக மாறுது, ப்ளஸ் மைனஸாக மாறுது. அது இன்இக்வாலிட்டி லெஸ் தென் இருந்தால் கிரேட்டர் தானாக மாறுது, சப்போஸ் கிரேட்டர் தென் இருந்ததுன்னா லெஸ் தென்னாக மாறும், அவ்வளோதான். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், பொதுவானா இங்கே போய் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, அங்கே எக்ஸ் மட்டும் வர வைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ளஸ் 3 ஆட் பண்ணோம்னா எக்ஸ் மட்டும் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே மட்டும் ப்ளஸ் 3 ஆட் பண்ண முடியாது, எங்கெங்கெல்லாம் ஆட் பண்ணுன்றதை உங்கள் பார்க்கும்போதே புரியும். 7 இருக்கா, 3 + 7 போடுறேன், எக்ஸ் மைனஸ் 3 + 3 போடுறேன், மைனஸ் 7 + 3 போடுறேன். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் வர வைக்கணும், அங்கே இருக்கிறது மைனஸ் 3. அப்போ ப்ளஸ் 3 ஆட் பண்ண தான் எக்ஸ் கிடைக்கும், ஏன்னா மைனஸ் 3 ப்ளஸ் 3 கேன்சல் ஆகி எக்ஸ் கிடைக்கும். அதனால் எல்லா இடத்துலையும் ப்ளஸ் 3 ஆட் பண்ணிட்டேன். அப்போ 3 + 7 = 10 கிடைக்குது, மைனஸ் 3 + 3 கேன்சல் ஆகி எக்ஸ் மட்டும் கிடைக்கும், மைனஸ் 7 + 3 அப்போ -4 கிடைக்கும். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன், இருந்தாலும் இதை மாற்றி எழுதணும் புக் ஆன்சருக்காக. அப்போ -7 < x < 10 மாற்றி எழுதிட்டோம், அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். செகண்ட் ஒன் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் 4x - 5 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு -2. இது ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இது LHS எடுத்துங்களா, இது RHS எடுத்துங்களா, LHS போய் பாருங்களா. மாடுலஸ் ஸ்கூலில் வருது ஃபங்க்ஷன், மாடுலஸ் ஸ்கூலில் இருந்தாலே கண்டிப்பாக எந்த நம்பர் எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் பாசிட்டிவாக தான் மாறும், ப்ளஸ்ஸாக தான் கிடைக்கும். ஏன்னா மாடுலஸ் வந்துடுறதுனால மாடுலஸ் ஸ்கூலில் எக்ஸ் வேல்யூ நீ மைனஸில் போட்டாலும் சரி ப்ளஸில் போட்டாலும் சரி, அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வெளியும் எந்த நம்பர் இங்கே எக்ஸு கொடுத்தாலும் கண்டிப்பாக இந்த LHS-னாவை கிடைக்கும், மிக மதிப்பு தான் கிடைக்கும், பாசிட்டிவ் தான் வரும். ஆனால் RHS அவங்க நெகட்டிவ்னு கொடுத்துருக்குறாங்க, நெகட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனை அப்படியே சொல்கிறேன்,
எல்ஹெச்எஸ் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ், ஏன்னா மட்டு மதிப்பு வருது, அப்சல்யூட் வேல்யூ. அப்போ மட்டு மதிப்பு வரதுனால மட்டு, அந்த மாடுலஸ்னால் மட்டு தமிழில், அதாவது எல்ஹெச்எஸ் சைடில் மட்டு மதிப்பு வரதுனால வருது. அதனால் எப்பயுமே இது வந்து என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், மிகை மதிப்பாக இருக்கும், மிகையாக தான் இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுங்க. ஆர்ஹெச்எஸ் பொறுத்தவரையும் குறை வருது, நெகட்டிவ் இண்டிஜர் இருக்குது. அப்போ எக்ஸ் வேல்யூ என்னான்னு நமக்கு கண்டுபிடிக்கணும்னா, எக்ஸ் வேல்யூ வந்து ஆர், இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆர். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஆர்னான்னு கேட்டிங்கன்னா மைனஸ் இன்பிட்டி ப்ளஸ் இன்பிட்டி, இதுக்குள்ளே எந்த நம்பருங்க போட்டாலும் இந்த இனிக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து ஆர்னு சொல்லலாம், இல்லைனா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். புரியுதா பாருங்கள், பார்க்கும்போதே புரியும். இது வந்து மாடுலஸ்குள்ளே இருக்குது, மாடுலஸ்குள்ளே இருந்தால் அது மிகை மதிப்பு, அதாவது பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். ஆர்ஹெச்எஸில் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது, அப்போ பாசிட்டிவ் வேல்யூ தான் ரைட் சைடில் எப்பவுமே வரணும். நீ இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் எந்த வேல்யூ கொடுத்தாலும் மாடுலஸ் வரதுனால பாசிட்டிவாக தான் மாறும். ஸோ இப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஆறுன்னு எழுதினா போதும், இல்லைனா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இதை எழுதினாலும் போதும். ஓகே குட், இதை நம்ம எழுத தேவையில்லை, இது எக்ஸ்பிளனேஷன். நீங்கள் வேண்டியது இதுக்கான ஆன்சர் ஆர், ஆர்னால் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி, என் கோட்டில் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் எந்த நம்பர் இங்கே போட்டாலும் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் கிடைக்கும், ரைட் சைடில் நெகட்டிவாக தான் இருக்கும். அதனால் ஆர், அதனால் இந்த இதை சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு எக்ஸ் வேல்யூ ஆர் தான், ஆர்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகே குட், இதுக்கு மட்டும் ஆன்சர் கேட்டால் ஆர்னு போடுங்க, சொல்லுங்கள் சார் எக்ஸுக்கு நீங்கள் மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணிட்டு எந்த வேல்யூ போட்டாலும் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ப்ளஸ் தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும், ரைட் சைடு நெகட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, பாசிட்டிவ் கிட்ட நெகட்டிவ், ஓகே சார் சொல்லிட்டு போங்க. ஓகே குட், அதுக்கப்புறம் தேர்ட் ஒன், ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு கான்செப்டு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணாச்சு, என்ன நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர், இது எப்படி எழுதலாம் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். மைனஸ் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர், இதை வந்து எப்படி எழுதலான்றது தெரிஞ்சு போச்சு. இதை இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஸோ மைனஸ் ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை ஃபோர், இந்த சிம்பிள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எழுதியாச்சு. மாடுலஸ்குள்ளே என்ன இருக்குது, த்ரீ மைனஸ் த்ரீ பை ஃபோர் இன்ட்டு எக்ஸ் எழுதியாச்சு. இந்த ஐடியாவை இங்கே அப்ளை பண்ணணும், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஓகே குட், இதை எப்படி எழுதணும் சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் அலமல்பே பண்ணணும், உங்களுக்கே தெரியும் மைனஸ் ஒன் பை ஃபோரு ப்ளஸ் ஒன் பை ஃபோராக மாறும், இனீக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். மைனஸ் அலமல்பே பண்ணும்போது லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மாறும், ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீயாக மாறும், மைனஸ் த்ரீ பை ஃபோர் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் த்ரீ பை ஃபோர் இன்ட்டு எக்ஸு, இது லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை ஃபோர். இது பெரிய குழப்பமே இல்லை, பார்க்கும்போதே எல்லாருக்கும் புரியும். நீங்களே சொல்லுவீங்க பாருங்களா, இப்போ இதிலேருந்து இது எப்படி வரணும்னு ஐடியா கொடுத்துட்டேன். மைனஸ் அலை மல்பே பண்ணுறேன், ப்ளஸ் ஒன் பை ஃபோர் இந்த சிம்பிள் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு அப்படியே த்ரீ பை ஃபோர் இன்ட்டு எக்ஸு மைனஸ் த்ரீ, இந்த சிம்பிள் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை ஃபோராக மாறிடுது. அதுக்கப்புறம் இந்த இடத்த எக்ஸாக வர வைக்கணும், இங்கே என்ன இருக்குது மைனஸ் த்ரீ இருக்குது. ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணுறேன், ப்ளஸ் த்ரீ போடுறேன். இது எல்சிஎம் கான்செப்டு, த்ரீ ப்ளஸ் ஒன் பை ஃபோர்னா எல்சிஎம் ஃபோர் எடுத்துக்கிறேன், அதாவது மீசிமா காணும் முறை. ஃபோர் இன்ட்டு த்ரீ நான் மூணு, ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல், டுவெல் ப்ளஸ் ஒன் தேர்ட்டீனு, ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ கேன்சல் ஆகிடும், த்ரீ பை ஃபோர் இன்ட்டு எக்ஸ் வரும். இங்கே எல்சிஎம் கான்செப்டாக ஐடியா யூஸ் பண்ணணும், அதாவது எல்சிஎம் காணும் முறையாக பயன்படுத்தணும். நாலு டினாமினேட்டர் வரும் ஃபோர், ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல், டுவெல் மைனஸ் ஒன் வந்து லெவனு. ஓகே, இதை த்ரீ ஆட் பண்ணால் இந்த ஸ்டெப் கிடைக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இதுவும் குழப்பம் இல்லாமல் போயிடும். இந்த ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணது எப்படின்றத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும், இதை எலிமினேட் பண்ணதுக்காக முயற்சி பண்ணுறேன். இப்போ ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணுறேன், அப்போ இங்கே ப்ளஸ் த்ரீ, இங்கே ப்ளஸ் த்ரீ, ப்ளஸ் இங்கே ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணி இதெல்லாம் கேன்சல் ஆகும்போது இதை சிம்பிளிஃபை பண்ணால் இது வரும், இதை சிம்பிளிஃபை பண்ணால் இது வரும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்னா எல்சிஎம் ஐடியா, மீசிமா காணும் முறை. ஓகே, இங்கே எக்ஸை வர வைக்கணும், த்ரீ பை ஃபோர் இருக்குது, அப்போ ஃபோர் பை த்ரீ அதில் மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபோர் ஃபோர் கேன்சல் ஆகிடும், த்ரீ த்ரீ கேன்சல் ஆகிடும், எக்ஸ் மட்டும் வரும். அப்போ ஃபோர் பை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுறேன், ஈஸியாக புரியும் பாருங்கள். இந்த இடத்துல த்ரீ பை ஃபோர் இன்ட்டு எக்ஸ் இருக்குது, எக்ஸு வர வைக்கணும். அப்போ த்ரீ பை ஃபோரை ஃபோர் ஃபோர் பை த்ரீயால்
மல்டிபை பண்ணணும். அப்போ இங்கே 4/3 மல்டிபை பண்ணுறேன், இங்கே 4/3 மல்டிபை பண்ணுறேன், இங்கே 4/3 மல்டிபை பண்ணுறேன். 3 கேன்சல், 4 கேன்சல். இங்கே எக்ஸ் அப்படியே கிடைக்குதா? அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இங்கே பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். 4 கேன்சல், இங்கே பாருங்கள், 4 கேன்சல். இதை அழகாக மாற்றி எழுதுங்க, 11/3 பாருங்கள், 11/3 இங்கே எழுதிங்கன்னா கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, இங்கே இருக்கா லெஸ் தான் ஈக்குவல் டு எக்ஸு, லெஸ் தான் ஈக்குவல் டு 13/3. புக் ஆன்சருக்காக அப்படி மாற்றி எழுதுறோம். ஓகேவா? குட், ஈஸியாக புரிஞ்சுருக்கணும். இந்த ஸ்டெப்பை எப்படி 4/3 மல்டிபை பண்ணி கிடைக்கிற ஸ்டெப்பை இதுமாதிரி மாற்றி எழுதணுன்றதை உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன். அதுக்கடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், இதான் கொஷின். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -10 -3. ஓகே, இதை பாருங்களேன், ஈஸியாக நம்ம பண்ணலாம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸு -10 இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அந்த சைடு எடுத்து போனோம்னா +10 மாறும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸு இந்த பக்கம் -10 ரைட் சைடு எடுத்து போனால் +10 மாறும். அப்போ 10 - 3 - 7 ஆகும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸு +7 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மாடுலஸ் ஆஃப் எக்ஸு ±r எப்படி எழுதலாம், -r -x ±r எழுதலாம். இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, மாடுலஸ் ஆஃப் எக்ஸு ±7. அடுத்த ஸ்டெப்பில் எழுதலாமே, 7 அதாவது -7 -x 7. அதாவது இதை வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம், புரியுதா? பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -7 -r <-x> r, அதுதான் அங்கே அப்ளை பண்ணுறேன். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -7 -7 x 7. நேரடியான கான்செப்ட், இதை இப்படி எழுதலாம், இது ரெண்டும் ஒன்று தான்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே, எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். நல்லா படிங்க, இனிமேல் மாடலில் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.